ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மன நோய்களும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த சத்துக்களையும் பற்றி நான் பேச விரும்புகிறேன். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து 2018 சைக்காலஜி டுடேயில் ஒரு ஆர்டிக்கிள், அவங்க ஒரு ரிசர்ச் அண்டு அதில் ஒரு ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க, ஈவன் டிஃபிஷியன்சியே இல்லாமல் இருக்கலாம், பி காம்ப்ளெக்ஸ் குறைபாடு இல்லாமல் இருக்கும் போதே பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்டேஷன் கொடுத்தால் புரிந்து கொள்கிற திறன், டிமென்ஷியா வாரது, ஆல்கஹாலிசம்னால வரக்கூடிய மூளை பாதிப்புகள், இது எல்லாத்துலேயும் இருந்து காப்பாற்ற முடியுது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டடி சொல்கிறாங்க, அதாவது டிப்ரெஷனுக்காக கொடுக்கப்படும் SSRI, ஓகே, செலக்டிவ் செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ், செரட்டோனின் லெவலை மூளையில் அதிகமாக்கும். இந்த டேப்லெட் எப்படி வேலை செய்யுதுன்னா, மெக்னீஷியமை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அது மூலமாக இதோடைய ஒரு எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு அனாலிசிஸ் அண்ட் ஸ்டடி. ஸோ நம்ம வந்து நிறையா, நான் வந்து உங்களுக்கு மெக்னீஷியம் பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ராப்பர் மெக்னீஷியம் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் தூக்கத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். ஓகே, இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டிஃபிஷியன்சி டயாபெட்டிஸ்க்கு ரொம்ப இருக்கும். ஓகே, B1 ரெகுலராக நிறையா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, 500 mg 3 வேளை சாப்பிடுங்க B1 குறைபாடு இருக்கிறவங்க, இல்லைன்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகலாம். யார்? டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ், கிளைகோமெட் சாப்பிட்றவங்க, அது மெட்ஃபார்மின் சாப்பிட்றவங்க. ஸோ அதாவது லாங் டேர்ம் இல்னஸஸ் இருக்கும்போது இந்த மாத்திரைகள் சப்ளிமெண்டேஷன் மென்டல் ஹெல்த்துக்கு மிக மிக தேவையாகிறது. இதை வந்து நாங்கள் ஃபுட்டில் மட்டும் எடுப்போம் அப்படிங்கிறது நல்ல ஐடியா, பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக அது எஃபெக்டிவாக இருக்கா தெரியாது. நிறையா இப்போ வந்து மெனோரும் இன்செக்டிசைட்ஸும் யூஸ் பண்ணி தான் விளைவிக்கிறாங்க. அது நீங்கள் எந்த அளவுக்கு அது வேணும் அப்படின்னு தெரியாது, உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நோ சப்ளிமெண்டேஷன், பட் எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோ ஃபார் தீஸ் சப்ளிமெண்ட்ஸ், எஸ்பெஷலி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். இது வந்து பாடியில் எக்ஸஸ் ஆயிருமா, இதனால் இப்போ விட்டமின் D3 நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருந்தா சில வேளைகளில் அது வந்து டாக்ஸிசிட்டி வந்துடும். அதே மாதிரி பி காம்ப்ளெக்ஸ் வருமா? நோ, வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் ஆகிய விட்டமின் B and C எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், யூரின்ல போயிடும். நீங்கள் வந்து சில டேப்லெட்ஸை, பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட்ஸை, நியூரோபயான் ஃபோர்ட்டுலாம் ஒரு காமன் டேப்லெட், இது எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் யூரின் அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்தா எல்லோவாக போகும். அது நார்மல், உடம்பில் சேருது, அதில் எக்ஸஸ் வேண்டாதது வெளியே வந்துடுது. ஓகே, வெல் அண்ட் குட். சிலவர்களுக்கு விட்டமின் B12 வந்து டெஸ்ட் பண்ணாலே ஜாஸ்தியாக தெரியும். ஓகே, டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது சப்ளிமெண்டேஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஜாஸ்தியாக தெரியும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை, எக்ஸஸ் வந்து யூரினில் போயிடும். ஸோ நீங்கள் வந்து விட்டமின் B12 லெவல் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டியதில்லை. வேணா நீங்கள் சாப்பிட்ற பி காம்ப்ளெக்ஸுடைய அளவை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். ஓகே, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடணும். ஏன்னா ஆல்கஹால் சாப்பிடும்போது அது நிறைய சத்துக்களை, உணவில் உள்ள சத்துக்களை உடம்பில் சேர விடாது, அதனால் நமக்கு ரொம்ப டெஃபிஷியன்சி வரும். ஸோ நீங்கள் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டுக்கொள்ளணும். விட்டமின் சத்து வந்து இப்போ நான் சொன்னேன், உணவில் கம்ப்ளீட்டாக சேராது, நம்ம அவ்வளோ பச்சை க்ரீன் லீவ்ஸில் தான் நிறைய இருக்குது. அவ்வளோ க்ரீன் லீவ்ஸ் நீங்கள் டெய்லி நம்ம எடுத்தோன்னா பரவாயில்ல, பட் எடுக்க முடியாத பட்சத்தில் கோஃபா சப்ளிமெண்டேஷன் சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். சின்ன குழந்தைகள் ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்காக இருக்காங்களா பார்த்துக்கோங்க. எங்கள் காலத்துலலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இப்போ ஏன் இப்படி இப்படி டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உலகில் அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் அண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, பிரெயின் ஹைப்பர் ஆக்டிவாக தான் எல்லோருக்கும் இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் அட்டென்ஷன் டெஃபிசிட் உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் அல்ல, எல்லோருக்கும் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது, எல்லோருக்கும் பல பல வகையான ஸ்டிமுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ பிரெயின் வந்து கோப்பப் பண்ணணும். இப்போ உள்ள இந்த ஹைலி எக்ஸைட்டிங் வேர்ல்டு,
அதாவது ஸ்டிமுலஸ் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி உள்ள இந்த வேர்ல்டில் நீங்கள் நேவிகேட் பண்ணி போகும்போது உங்களுடைய பிரெயின் ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மட்டும் நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்லேயே கேட்கலாம், கேட்டு நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், விட்டமின் இ பற்றி நிறையா உங்களுக்கு தெரியும், அது மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டேப்லெட். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரீசன்ட் கண்டுபிடிப்பான ஒரு விட்டமின் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், விட்டமின் K2. அதாவது விட்டமின் K1 பற்றி ரொம்ப நாளாக எல்லாருக்கும் தெரியும். விட்டமின் K1 எதுக்கு அப்படின்னா, அந்த விட்டமின் K1 வந்து கிளாட்டிங்கை கொடுக்கும். ஸோ நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வர்றவங்கெல்லாம் கவர்மெண்ட்டு ஏழைகள் தான் வருவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் செட்டப்பில் வர்றவங்களுக்கு ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து குழந்தை பிறப்பில் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆச்சுன்னா கூட தாங்க முடியாது, அந்த தாய் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரைக்கும் போயிடுவாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு பேஷண்ட் வந்த உடனேயே அந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு ரூல், அப்போல்லாம் ரொம்ப பிளட் செக் பண்ணி எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்லாம் கிடையாது, நாங்கள் எங்களுடைய கிளினிக்கல் அறிவை வைத்து நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது தான். வந்த உடனே விட்டமின் K1 அது இன்ஜெக்ஷன் ஃபார்மில் தான் போட முடியும். ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், அந்த சத்து குறைவினால் பிளட்டு கிளாட் ஆகாமல் போச்சுன்னா அதை அது சரி பண்ணிடும். ஓகே, விட்டமின் K2 பற்றி ஒரு டென்டிஸ்ட் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஏன்னா சில குழந்தைகளுக்கு இல்லை பெரியவங்களுக்கு பல் சொத்தையாகவே மாட்டேங்குது, சிலவர்களுக்கு பல் சொத்தை அதிகமாக இருக்குது. ஓகே, இவங்களும் சாக்லேட் சாப்பிடுவாங்க, அவங்களும் சாக்லேட் சாப்பிடுவாங்க. சாக்லேட் ரொம்ப நேரம் அந்த பல்லுலே இருந்துச்சுன்னா அது சொத்தையாகும். அதனால தான் டென்டிஸ்ட்டு சொல்கிறாங்க, ப்ரஷ் யுவர் டீத், காலையில் எழும்புன உடனே ப்ரஷ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து தூங்க போகும்போது ப்ரஷ் பண்ணுங்கள், பகல் டைம்லையும் ஒரு டைம் நீங்கள் ரொம்ப ஸ்டிக்கி ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா பல்லை க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே, இந்த டென்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாரு, விட்டமின் K2 டிஃபிஷியன்சினால் பல் சொத்தையாகுது. அதாவது விட்டமின் K2 டிஃபிஷியன்சி இதை சரி பண்ண, இயற்கையாக சரி பண்ண வழி என்ன, அதாவது மாடுகள் இயற்கையாக மேயும், இயற்கையாக அலைந்து திரிந்து அந்த மேயிற ஆடுகள் புல்லை தான் நிறையா சாப்பிடும். அந்த புல்லை சாப்பிடுகிற பசுக்களில் இருந்து வருகிற பாலையும் வருகிற வெண்ணெய் முதலிய பொருட்களையும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த டிஃபிஷியன்சி இருக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட செட்டப் வந்து ஒரு கிராமப்புறமான செட்டப் இல்லை, காடுகளில் இயற்கையாகவே ஃபார்மில் மாடை வளர்த்து அதை வளர்க்க விட்டு அதனுடைய பாலை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த K2 நல்லா கிடைக்குது. ஆனால் மாடுகளை ஃபார்மிங் அடைத்து வைத்து கொஞ்சம் பசும் புல்களையும் நிறையா கிரெயின்ஸையும் தானியங்களையும் கொடுத்து வளர்க்கிற பசுக்களுக்கு விட்டமின் குறைபாடு அதோடைய பால்லேயே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால் கிராஸ் ஃபெட் அனிமல்ஸ், இப்போ வந்து கோழி முட்டையிலும் ஒமேகா 3 வந்து எதில் இருக்குது, நேச்சுரலாக ரேஞ்ச் ஃபார்மிங் வாங்க, அது பாட்டுக்கு அலைய விட்டு அப்படிப்பட்ட கோழிகள் இடுகிற முட்டை நல்லா வேல்யூபிள், அடைத்து வைத்து கூட்டில் நெருக்கி அடைத்து வைத்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு நீங்கள் கொடுத்து வளர்க்குற கோழி முட்டைகளில் சத்து இல்லை, அது இப்போ ஒரு ப்ரூவ்டு ஃபேக்டர். ஓகே, அதே மாதிரி ரேஞ்ச் ஃபெட் கவுஸ், தன்னால் அலைந்து திரிந்து புல்லை சாப்பிட்டு வருகிற அந்த மாடு பசுக்களினுடைய பால் நல்லது, நீங்கள் வந்து அடைத்து வைத்து ஃபார்மிங் பண்ணி அதை நீங்கள் கிரெயின்ஸ் கொடுத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குற அந்த பசுக்களில் வர்ற பால் சத்து இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த விட்டமின் K2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ விட்டமின் D3 அண்ட் K2 காம்பினேஷன்லாம் கிடைக்குது, இந்தியாவில் அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் போர்ட்டல்ஸில் கூட வாங்கலாம், உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிள் இல்லைன்னா. ஓகே, அது எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு. அப்பார்ட் ஃப்ரம் மெக்னீஷியம், D3, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், இந்த K2, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இன்னொரு விஷயத்தை மறக்காதீங்க, அதாவது டெம்பரரியாக ரொம்ப கோபம் வர்றது, டெம்பரரியாக தூக்கம் இல்லாமல் போகிறது எலக்ட்ரலைட் இம்பேலன்ஸ்னாலையும் வரும். எலக்ட்ரலைட்ஸ்னால் என்னது, கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் அது இது எல்லாமே எலக்ட்ரலைட்ஸ் தான். ஓகே, இதை தீர்க்கிறதுக்கு ஈஸியாக வழி இருக்குது, எலக்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே, இது ஒரு பச்சை கலர்,
ஒரு பேக்கெட். இதை நான் சொல்லி பிரபலப்படுத்தணுன்ட்டு இல்லை, இது ஆல்ரெடி வெரி ஃபேமஸ். ஓகே, எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் வச்சுருப்பாங்க. இதை வந்து ஒரு பேக்கெட்டை 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு டம்ளரில் அப்பப்போ கலக்கிறேன் இல்லை, ஃபுல்லாக கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சிப் பண்ணி குடிங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுதா, இந்த எலக்ட்ரால வந்து கொஞ்சம் சிப் பண்ணி, மேபி யூ கேன் சில் இட் அண்ட் ட்ரிங்க். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டென்ஷன் குறையிறத நீங்கள் உணரலாம். உங்கள் வயிற்றுக்குள்ளே கூலாக இறங்குறதையும், அதனால் அந்த வயிறு டென்ஷனில் சுருங்கிக்கிறதையும், பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறதையும், ஹார்ட்டு படபடன்னு அடிக்கிறதையும் நீங்கள் இமீடியட்டாக குறைக்கலாம். இன்னொரு வழி என்னது, ஆழ்ந்த மூச்சு விடுறது. ஓகே, இதை பற்றி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்பமும் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு இதெல்லாம் செய்யுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்காக லைக் பண்ணுங்கள், உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள்.